ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 2022 49வது ஐபிஎல் போட்டி ஆர்ஜிமி விசஸ் சிஎஸ்கே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நடந்துட்டு இருக்கு. இதில் டாஸ் வெற்றி பெற்ற சிஎஸ்கே நீ பந்து வச்சு தேர்வு செஞ்சாங்க. முதல்ல பேட்டிங் ஆடி ஆர்ஜி பண்ணியில் விராட் கோலி ஃபாப் டூப்ளிஸ் வழக்கம் போல ஓப்பனிங் பேட்ஸ்மனாக இறங்கி தொடக்கத்தில் சொதப்பினாலும் எஜ்ஜு பட்டு 4-6 எல்லாம் போனாலும் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ரெண்டு பேரும் ஒரு ஓவருக்கு 10 ரன் வாக்கில் மேட்சை சூப்பராக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஸ்பின்னர்ஸ் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி தடுமாறிட்டாங்க. குறிப்பாக சொன்னால் அந்த அணியுடைய முதல் விக்கெட்டை 7வது ஓவரில் 2வது பாலில் 62 ரன் இருக்கும்போது முதல் விக்கெட் ஆஃப் ஆப் டூப்ளசி 22 பாலுக்கு 38 ரன் அடிச்சிருக்கும் போது மோயின் அலி போட்ட பாலில் ஜடேஜாட்டை கேட்ச் கொடுத்துட்டு முதல் விக்கெட்டாக வெளில போயிட்டார். அடுத்ததாக வந்த மேக்ஸ்வெல் அவசரப்பட்டு ரன் அவுட் ஆடி வெளில போயிட்டார். 9வது ஓவரில் 76 ரன் இருக்கும் போது 2வது விக்கெட்டாக மேக்ஸ்வெல் 3 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்கும் போது உத்தப்பா தூக்கி போட்ட சூப்பரான த்ரோவில் எம்எஸ் தோனி அவர்களுடைய சூப்பரான சம்பீட்டில் மேக்ஸ்வெல் 2வது விக்கெட்டாக 3 ரன் மட்டுமே அடிச்சுட்டு வெளில போயிட்டார். அடுத்ததாக சூப்பராக விளாண்ட விராட் கோலி 9வது ஓவரில் 5வது பாலில் 79 ரன் இருக்கும்போது 3வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. விராட் கோலி இந்த மேட்ச்சில் 33 பாலுக்கு 30 ரன் அடிச்சிருக்கும் போது மோயின் அலி போட்ட சூப்பரான ஸ்பெல்ல க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. இந்த மேட்ச்சில் விராட் கோலி 3 பவுண்ட்ரி 1-6 அடித்து சூப்பரான ஃபார்மில் இருந்தார். இருந்தாலும் அதை ஒழுங்காக பயன்படுத்திக்க முடியாமல் அவசரப்பட்டு ஷாட் ஆடி வெளில போயிட்டார். அடுத்ததாக வந்த ராஜ் பரிதர் 15வது ஓவரில் முதல் பாலில் 123 ரன் இருக்கும்போது 4வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. ராஜ் பரிதர் 15 பாலுக்கு 21 ரன் அடிச்சிருக்கும் போது பிரிட்டோரியஸ் போட்ட பாலில் முகேஷ் சௌத்ரிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அடுத்த விக்கெட்டா அணியில சூப்பரா விளையாண்டு இருந்த லாம்ப்ரோ 27 பாலுக்கு 42 ரன் அடிச்சிருக்கும் போது டிக்ஸானே போட்ட பால்ல ருத்ராஜ் கேட்வால்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. இந்த மேட்ச்ல லாம்ப்ரோ 3 பவுண்டரி 2-6 அடிச்சு 155 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட் வச்சு சூப்பராக மேட்சை கொண்டு போயிட்டு இருந்தார். இருந்தாலும் 42 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆகிட்டார். அடுத்ததாக வந்த கசரங்கா டெக் அவுட்ல டிக்ஸானே போட்ட பால்ல ருத்ராஜ் கேட்வால்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக சஃப்ராஸ் ஆகும்போது 2 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருக்கும் போது டிக்ஸானே போட்ட பாலில் க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போக இறுதி ஓவரில் திடீர்னு பெரிய சம்பவம் பண்ணார் டிகே. டிகே இறுதி ஓவரில் 16 ரன்கள் அடித்ததுனால ஆர்ஜி பேனி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன் அடித்தாங்க. தினேஷ் கார்த்தி நாட் அவுட் பேட்ஸ்மனாக 17 பாலுக்கு 26 ரன் அடித்தாங்க. இதில் ஒரு பவுண்ட்ரி 2 சிக்ஸர்கள் அடங்கும். ஆர்ஜிபி இந்த மேட்ச்சில் முதல்ல பேட்டிங் ஆடி 185லேருந்து 200 ரன்களுக்கு மேலே டார்கெட் வைக்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் சிஎஸ்கேயுடைய சூப்பரான பந்துவீச்சு காரணமாக அந்த அணியால் அடிக்க முடியல. சிஎஸ்கே அணி பந்துவீச்சு தரப்பில் மோயின் அலி 4 ஓவர் வீசி 28 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டும், பிரிட்டோரியஸ் 3 ஓவர் வீசி 42 ரன்களை வாடி கொடுத்து 1 விக்கெட்டும், திக்ஸானி 4 ஓவர் வீசி 27 ரன்களை விட்டு கொடுத்து 3 முக்கிய விக்கெட்டையும் எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச்சில் கேம் சேஞ்சராக மோயின் அலி, விராட் கோலி, ஃபேப் டூப்ளிஸ்னு ரெண்டு பெரிய விக்கெட்டை எடுத்தது தான் காரணம். சிஎஸ்கேனுடைய பந்துவீச்சு நல்லா இருந்தாலும் ஃபீல்டிங்கில் ஒரு சில கேட்சை தவற விட்டாங்கன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் 173 ரன்குள்ளே ஆர்ஜி பேனியை சுற்றிருக்கனால சிஎஸ்கேனுடைய பேட்டிங் சூப்பராக இருக்கனால இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே அணி சேசிங்கில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச்ல சிஎஸ்கே வெற்றி பெறுவாங்களா இல்ல ஆர்ஜிபி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.